பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் மணிப்பூரில் நடப்பதைப் போன்று அனைத்து மாநிலங்களிலும் நடக்கும் என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவரும் பொருளாதார வல்லுநருமான பரகல பிரபாகர் எச்சரித்துள்ளார். சென்னை சிந்தனையாளர் மன்றம் சார்பில் தேசிய அளவில் தற்போதைய அரசியல் சூழல் என்ற கருப்பொருளில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தி இந்து குடும்பத்தின் தலைவர் என் ராம், அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் பரகல பிரபாகர் ஆகியோர் பங்கேற்றனர். நாடாளுமன்ற ஜனநாயகம், சமத்துவம், பேச்சுரிமை, கருத்துரிமை மற்றும் ஜனநாயக உரிமைகள் அனைத்தும் தாக்குதலுக்கு உள்ளாகும் நிலையில் இருப்பதாக என் ராம் கவலை தெரிவித்தார். அவரைத் தொடர்ந்து உரையாற்றிய பரகல பிரபாகர், நாட்டில் வேலையில்லாமல் தவிக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை 40% அதிகரித்திருப்பதாக வேதனை தெரிவித்தார். பின்னர் பேட்டியளித்த அவர், மோடி அரசு மீண்டும் ஆட்சிக்கு வரவே வராது என்று கூறியதோடு மக்களவைத் தேர்தலில் 220 இடங்களை பாஜக தாண்டாது என்றும் கூறினார். People are very, very unhappy about unemployment, price rise, rural distress, all these things together, corruption and mismanagement, corruption and incompetent governance. This will definitely punish this government, and this government and this party will not be able to come back to power. I will be surprised if this party will cross even 220 seats. தேர்தல் பத்திர ஊழல் குறித்த செய்தி மக்கள் மத்தியில் வேகமாக சென்று சேர்ந்து விட்டதாக கூறிய பரகல பிரபாகர், பாஜக அரசுதான் மிகவும் ஊழல் மலிந்த அரசு என்ற முடிவுக்கு மக்கள் வந்துவிட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார். அண்மையில் இணைய ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பிரதமர் மோடியை சர்வாதிகாரி என்று விமர்சனம் செய்திருந்த பரகல பிரபாகர், மீண்டும் மோடி வென்றால் நாடே மணிப்பூரை போல மாறிவிடும் என்று தற்போது எச்சரித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.